பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய நூறு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஒரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு மலாய் பிரெய்லி ஹீப்ரு ஸ்லோவாக் குரோயேஷியன் பாலிஷ் போர்த்துகீஸ் இத்தாலி ஜெர்மன் டானிஷ் ஸ்பானிஷ் ரஷ்ய மொழி சீன மொழி போன்ற இருபத்தி ஆறு சர்வதேச மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் எழுத்தாளர் பத்தாயிரம் மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவழி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் சானூசே சியாட்டில் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹாமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் பிரேசில் பாரிஸ் குவாடிலூப் டாலஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நூத்தி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு தீட்சையின் மூலம் அவதார சக்தி பாரம்பரிய கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்பவ்சம் பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற மதுரை இனத்தின் இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது குருமகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார் தா யற்ற தத் துவாதசாந்தே மனக்ஷிபேத் பிரதிஷணம் வைலட்சண்யம் தினை மனம் அது எப்படியிருப்பினும் எங்கிருப்பினும் அதை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக துவாதசாந்தத்திற்கு ஹிரதய்சக்கரத்திற்கு எடுத்து வர மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து இதனால் ஒவ்வொரு கணமும் அசாதாரணமான உன்னதமான நிலை அடையப்படுகிறது எம்பெருமான அன்னைக்கு மிகுந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கின்றார் வாழ்க்கையிலே எந்த துறையாக இருந்தாலும் மனிதனுக்கு அழிவு வருவதற்கான காரணம் போதிய அளவு உத்வேகமின்மை தேவையான அளவிற்கு உற்சாகம் இன்மை தேவையான அளவிற்கு செயல்பாடு இன்மை இன்னைக்கு ஒரு பக்தர் வந்து பேசிட்டு இருந்தார் வாழ்க்கை அப்படிங்கிறது போராட்டமா விளையாட்டமா அப்படின்னு நம்முடைய தான் முடிவு செய்யும் யார் தன்னுடைய உற்சாகத்தை முதலில் இழக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை போராட்டம் என்று சொல்லுகிறார்கள் யார் தன்னுடைய உற்சாகத்தை இழக்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை விளையாட்டம் என்று சொல்கிறார்கள் வாழ்க்கை போரா அல்லது லீலையா என்பது போரா அல்லது விளையாடலா என்பது நம்முடைய உற்சாகத்தை சார்ந்தே இருக்கின்றது சாதாரண மனிதனுக்கு உத்வேகம் இல்லாதவனுக்கு தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு உற்சாகம் இல்லாதவனுக்கு மிகப்பெரிய போராகவும் உற்சாகத்தின் உச்சாணி கொம்பிலிருந்து விளையாடிக்கொண்டிருப்பவனுக்கு விளையாடலாகவும் வாழ்க்கை நடைபெறுகின்றது அதனால்தான் சுந்தரேச பெருமான் மனித சரீரம் தாங்கி இறங்கி வந்து செய்த லீலைகளை விளையாடல்கள் என்று சொல்லுகின்றோம் அவருடைய விளையாட்டை பார்த்தீங்கன்னா உங்களாலே சாதாரண கற்பனைக்குள்ளே அவரை கட்டுப்படுத்த முடியாது என்ன பண்றாரு நேரம் இறங்கி வர்றாரு யாரோ ஒரு பக்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னால் பணமனு கேட்டான்றதுக்காக உடனடியாக ஆயிரம் பொன்னை அளிக்கின்றார் உண்மையில் ஆயிரம் பொண்ணை இவரால் நேராக கொடுத்திருக்க முடியும் ஆனால் நேராக கொடுக்கல என்ன பண்ணுறாரு அரசனுக்கு ஒரு சந்தேகத்தை வரவழைச்சி அந்த சந்தேக தீர்த்த பாட்டெழுதி கொண்டு வந்த ஆயிரம் பொற்காசுகள்னு அறிவிக்க வச்சு அதுக்கு இவரே பாட்டும் எழுதி தருமீட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அப்பா நீ இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்ல அங்கே போகிற இடத்துல பணம் கிடைக்காம வேறு ஏதாவது கிடைச்சானா என்ன பண்ணுறதுன்னு கேட்க அதையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்ப அங்கே போன இடத்துல நக்கீரன் வீண்வாதம் செய்ய உடனே சுந்தரேஸ்வரருக்கு என் பாட்டில் குற்றம் கண்டவன் எவன் என்று அவரே சபைக்கு வர அரசவைக்கு வந்தது மட்டுமல்லாமல் அரசன் அமர்ந்திருக்க இவர் நின்றிருக்க வாதம் செய்ய கடைசியில் வந்தது தான் என்று காட்டி நக்கீரனை தண்டிக்க பிறகு ஆயிரம் பொற்காசு தேவையா திருவாவூரூரில் திருஞான சமுதர் கொடுத்த மாதிரி எடுத்த உடனே ஆயிரம் பொற்காசை கொடுத்திருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது சாதாரண மனித மனத்தினாலே இவருடைய லீலைகளை எல்லாம் வர்ணிக்கவோ விவரிக்கவோ முடியாது விளையாடல்களுக்கு எந்த இலக்கணமும் கிடையாது விளையாடலுக்கு ஒரே ஒரு இலக்கணம் தான் உண்டு உற்சாகத்தின் உச்சாணி கொம்பில் இருப்பவன் என்ன செய்தாலும் அது விளையாடல் அவனுடைய வாழ்க்கையே விளையாடல் உற்சாகத்தின் உச்சாணி கொம்பில் இருப்பவன் வாழ்க்கையே விளையாடல் உத்வேகமோ உற்சாகமோ இல்லாதவன் வாழ்க்கையே மிகப்பெரிய போர் போரா விளையாடலா என்று நம்முடைய உற்சாகத்தின் அளவுதான் நிர்ணயிக்கின்றது இந்த துவாத சாந்தம் என்கின்ற கருத்தை பனிரெண்டாவது பரிமாணம் என்கின்ற கருத்தை சிவசூத்திரமும் திருமந்திரமும் மட்டும்தான் பேசுகின்றன ஏனென்றால் ஈசனே நேரடியாக தேவிக்கு உபதேசித்த பொழுது உடன் இருந்து கேட்ட சிவயோகிகளில் ஒருவர்தான் திருமூலராக இங்கு பிறவி எடுக்கின்றார் திருமூலரும் என்ற பனிரெண்டாவது பரிமாணத்தை பற்றி அருமையாக விளக்குகின்றார் அன்னைக்கு இங்கு உற்சாகத்தின் அருமைகளை ஈசன் விளக்குகின்றார் எது எப்படி இருப்பினும் எங்கிருப்பினும் அதை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக ஆனந்தகந்தத்திற்கு சக்கரத்திற்கு மனதை எடுத்து வர மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைகின்றது ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் எடுத்தவுடன் ஜீவன் முக்தர்கள் ஆனவர்கள் யாரும் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலையில் சர்வதர்சனத்தில் ஒரு பக்தர் வந்தார் வந்து சாமி என்னால் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கண்ணை மூடி உட்கார முடியாது தியானமெல்லாம் என்னால் பண்ண முடியாது உங்களை மாதிரி என்னால் உட்காந்துருக்க முடியாது நான் ஒரு சொன்ன ஐயா ஒண்ணுமே இல்லை உங்களை விட எனக்கு ஒரு நூறு வயசு அதிகம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பட்ட இதே கஷ்டத்தை நான் தான் இருந்தேன் ரூட்டே கிடையாது நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலை நீங்க எந்த நிலையிலே இருப்பதாக நீங்கள் நினைத்தாலும் எந்த தாழ்ந்த நிலையிலே நீங்கள் இருப்பதாக நீங்கள் நினைத்தாலும் அந்த தாழ்ந்த நிலையில் நானும் சில நூறு ஆண்டுகளுக்கு முன் இருந்திருக்கிறேன் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சூத்திரத்தில் எம்பெருமானும் அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைகின்றது வைலக்ஷன்யம் தினை பவேத் தினை பவேத் அப்படின்னா நாளுக்கு நாள் மனத்தினுடைய அலைகின்ற போக்கு குறைகின்றது இனிமையான சத்தியம் உற்சாகத்தை உத்வேகத்தை உயிர்ப்பிக்கின்ற உண்மை இயற்கைக்கு மாறாக அல்லது எளிமைக்கு மாறாக அல்லது சாத்தியம் இல்லாத எதையுமே எம்பெருமான் பிராட்டிக்கு சொல்லவில்லை அடிப்படையாக ஆணித்தரம் மாறாத ஒரு சத்தியத்தை மாத்திரம்தான் சொல்லுகின்றார் ஆழமான சத்தியம் படிப்படியாக அருமையான வார்த்தை படிப்படியாக நாளுக்கு நாள் குறைகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தயங்காது உத்வேகம் குறையாது மிகவும் பொறுமையாக மிகவும் எளிமையாக மிகவும் நிம்மதியாக ஆழ்ந்த ஆனந்தமயமான உணர்வோடு மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனத்தை சக்கரத்திற்கு ஆனந்தகந்த சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள் யதா ததா யற்ற தத்திர துவாதாந்தேமன்க்ஷிபேத் பிரதிக்ஷணம் க்ஷீணவருத்தேர் வைலட்சண்யம் தினைர்பவேத் மனமான அது எப்படி இருப்பினும் எங்கிருப்பினும் அதை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக ஹிருதயாகாசத்திற்கு சக்கரம் என்கின்ற வார்த்தை சரியான வார்த்தையில் ஹிருதயகாசத்திற்கு ஆனந்தகந்தத்திற்கு கொண்டு வர மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து ஒவ்வொரு கணமும் அசாதாரணமான ஞான நிலை மலருகின்றது நீங்கள் பார்க்கலாம் இப்போ முதல்ல பிராண சம்யமம்னு ஒரு சம்யமத்தை கொடுத்தேன் அதுக்கப்புறம் நிராகார சம்யமம் ஆனால் எத்தனை சம்யமங்கள் கொடுத்தாலும் இறுதியில் இவைகள் எல்லாவற்றின் மூலமாகவும் ஒரே ஒரு குணத்தைத்தான் உங்களுக்குள் ஆழமாக விதைக்கின்றேன் அது என்ன குணம்னா மீண்டும் 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 தொடர்ந்து தியானிப்பது மீண்டும் 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 அலைகின்ற மனத்தை ஒருநிலைப்படுத்துவது மனத்தை ஒருநிலைப்படுத்தும் பொழுது உங்களை பற்றியே உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் உங்களைப் பற்றியே உங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தமும் உண்டாகும் அதாவது அருமையான ஒரு கருத்து சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம் அசாத்திய சாதனைன்னு சொல்லுவோம் ஒரு சின்ன உதாரணம் இப்போ நீங்கள் எல்லாரும் நின என்ன நினைச்சிருப்பீங்க என்னால் ஒரு நாளைக்கு மேலே சாப்பிடாமல் இருக்க முடியாது இப்போ மயக்கம் வந்துடும் உடம்பு கெட்டு போயிடும் தலைவலி வந்துடும் என்னவோ நினைப்பீங்க ஆனால் ஒருவேளை முயற்சி எடுத்து ஒரு மூன்று நாளைக்கு உணவில்லாமல் இருந்து பார்த்து விட்டீர்களானால் உங்களுக்கே உங்களை பற்றி வைத்திருக்கின்ற கருத்தின் மீது மாற்றம் வந்துவிடும் நீங்களே உங்களை பற்றி வைத்திருக்கின்ற கருத்தை மாற்றிக்கொள்ளுதல் அழமாக புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்காவில் நம்ம கிராமங்களில் செய்யற தீ தீமிதித்தல் ஒரு விஷயத்தை ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி ஒருத்தர் நிறைய பேரை மிதிக்க வைக்கிறாரு ஒரு நபர்கிட்ட அந்த மிதிக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றார் நம்ம ஊரில் அஞ்சு ரூபா கொடுத்து காப்பு கட்டிக்கிட்டீங்கன்னா போதும் மூணு நாள் விரதம் இருந்துட்டு நாலாவது நாள் ஐம்பது அடி குண்டத்தில் தீல இறங்கிடலாம் அங்க இதுக்கு ட்ரைனிங் கொடுத்து தீமிதிக்க கேட்கிறதுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றாரு அவர் ரொம்ப பாப்புலர் அமெரிக்கால அவருடைய வேலையே என்னன்னா ஊர் ஊரா போய் ரெண்டு நாளைக்கு ஒரு ஊர்ல தீமிதிக்கிற கிளாஸ் எடுக்கிறாரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன் அமெரிக்கர்கள் இவ்வளவு வேகமா விரும்பி தீமிதிக்கிறாங்க இது நம்ம தமிழ்நாட்டு கிராமத்து வழக்கமாயிற்றே அதோட மனோதத்துவ ரகசியம் சைக்கலாஜிக்கல் சீக்ரெட் என்னென்னா தன்னால் முடியாத ஒன்றை முயற்சி செய்து சாதித்து விடும் பொழுது தன்னை பற்றி தானே வைத்திருக்கின்ற கருத்து மேம்பட்டு விடுகிறது தன்னை பற்றி தானே நினைத்துக் கொள்கின்றிருக்கின்ற கொள்கை உயர்ந்து விடுகின்றது வாழ்க்கையோட மிகப்பெரிய செல்வம் என்னென்னா நீங்கள் உங்களை பற்றிய கருத்தை உயர்த்தி கொள்வது அது பல கோடிகளுக்கு சமம் நீங்க உங்களை பற்றி நம்பிக்கை வைத்திருந்தால் அதை விட முடியும் நீங்க உங்களை பத்தி தெளிந்த அனுபூதி அடைந்திருந்தால் தான் அதை குலைக்க முடியாது இந்த மிதிக்கிறது இந்த மாதிரி செயல்கள் உங்களை பற்றியே உங்களுடைய கருத்தை உயர்த்திவிடும் நீங்க என்ன நினைப்பீங்க எனக்கு வத்தி பெட்டியை பார்த்தாலே பயம் அடுப்பு பத்த வைக்கிறதுக்குள்ளேயே அஞ்சு வத்தி குச்சி திரும்ப திரும்ப கிழிப்பேன் நான் எங்கப்பா பண்றது நீங்க நினைப்பீங்க ஆனா ஒரு தரம் முயற்சி பண்ணி தீ மிதிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆகும் ஆஹா நம்மளால செய்ய முடியாதுன்னு நாம நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்ப நம்மளால செஞ்சு முடிஞ்சது அப்ப இதே மாதிரி நம்மளால செய்ய முடியாது நாம நினைச்சிட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்களை நம்மால் செய்ய முடியும் அதாவது என்னால் செய்ய முடியாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த செய்து என் மீது இருந்த கருத்தை நானே ஆழமாக்கி கொண்ட அனுபவம் என் வாழ்க்கையில் ஒரு தட நடந்தது பத்து வயது இருக்கும் என்னுடைய யோகா குரு யோகா ஆச்சாரியர் அவர் என்ன பண்ணார் அப்பனே நாளைக்கு உனக்கு சூரிய நமஸ்கார பயிற்சி அப்படின்னு சொன்னார் நான் அந்த வார்த்தையை கேட்டோம் நீ சூரிய நமஸ்காரம் தானே சூரியனை பார்த்து கும்பிடனம் போல அப்படி தான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் சரி அதுக்கு நான் வந்துடுறேன் சுவாமி அப்படின்னு காலையில சூரியன் விடுகிறதுக்கு முன்னாடி வந்துடணும்னு சொன்னார் கோவிலுக்கு வந்துட்டேன் அவர் அதை செஞ்சு காமிச்சாரு இது என்ன அப்படி மேலே விழுந்து எழுந்து பனிரெண்டு ஆசனங்கள் அடங்கியது சூரிய நமஸ்காரம் ஒரு தரம் செஞ்ச உடனே சரி ஒரு தரம் பண்ணா போதும் இல்ல முடிஞ்சிருச்சாங்க சாமின்னு கேட்டேன் நானு இல்ல இப்பதான் ஆரம்பிக்குதுன்னார் பன்னெண்டு தடவை பண்ணுன்னு சொன்னாரு ஆனா எப்படியோ முட்டி மோதி பன்னெண்டு தரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சப்போ எட்டு தரம் பண்ற வரைக்கும் வலிக்காது இந்த லாஸ்ட் நாலு தரம் என்ன ஆகும் மனசு எண்ணிக்கிட்டே இருக்கும் ரெண்டு மூணு அது மனத்தினுடைய இயற்கை எட்டாவது வரைக்கும் ஒன்றும் தோணலை எட்டாவதுக்கு மேல ஆரம்பிச்சோம் ஐயோ இங்க வலிக்குதே அங்க வலிக்குதே வலிக்குது ஒரே நாளில் பன்னெண்டு பண்ணலாமா பத்து பண்ணிட்டு திரும்பி பார்த்து மீதிய நாளைக்கு பண்ணட்டுமா உம் என்னுடைய யோகாச்சாரியன் இனிமையான நபர் ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட அந்த யோகா பழகும் பொழுது ஒரு மெச்சூடான முதிர்ச்சி அடைந்த பக்குவம் அடைந்த மாணவன் கிடையாது சிறுபிள்ளை திட்டுவேன் சிறுபிள்ளைங்கிறதால திட்டுவேன் நேரடியாக திட்டுவேன் அவரை அவர் வந்து எனக்கு யோகா கற்றுக் பொழுது தொண்ணூத்தாறு வயது முதிர்ந்த மகான் பெரிய யோகி நான் ஒரு இம்மெச்சூடான சிறுவன் திட்டுவேன் அவரை ஆனால் அவர் அதை போய் கவலையே பட மாட்டார் அவ்வளோ இனிமையான நபர் நான் ஒரு பத்து தரம் பண்ணிட்டு அவரை நிமிர்ந்து பார்த்தேன் போதும் முடிச்சிடலாமா நாளைக்கு பண்ணலாமே செய் அப்படின்னாரு ஒரு வழியா பன்னெண்டை பண்ணி முடிச்சுட்டு அப்பான்னு படுத்துக்கிட்டேன் எந்திரிச்சா இவர் திரும்ப வேற ஏதாவது பண்ண சொல்லுவா அப்படியே படுத்துக்கிட்டேன் தரையிலேயே அவர் ஆனால் அதை பத்தி எல்லாம் கவலையே படல எந்திரி அப்படின்னாரு சூரிய நமஸ்காரம் சொன்னீங்க பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வேற என்ன சாமி சூரியன் இருக்கிற வரைக்கும் பண்ணு பக்கத்திலே உட்கார்ந்துட்டாரு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க வாழ்க்கையில உருப்படணும் நினைச்சீங்கன்னா சின்ன வயசுலயே குருவே கார்டியனா இருக்கணும் பல நேரத்துல தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு தெரிந்த அளவு மட்டும் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் பாவம் அவங்க மேல குற்றம் சொல்ல முடியாது அவர்களுக்கும் அவ்வளவுதான் தெரியும் குருவால எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கவும் முடியாது ஏன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்போது அப்பா அம்மா கிட்ட ஓடி போயிடுவீங்க அதனாலதான் வசிஷ்டர் அந்த குருகுல காலமாகிய பதினான்கு ஆண்டுகள் அவருடைய ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கனுடைய ஏழாவது வயதிலிருந்து இருபத்தோராவது வயது வரை மன்னனாகிய தசரதனையே மகன்களை பார்க்க விடவில்லை வசிஷ்டர்ட ஒரு முறை மெதுவா மூன்று ராணிகளும் தசரதனும் வர்றாங்க குரு பௌர்ணமிக்கு காணிக்கை செலுத்தணும்னு சொல்லி வசிஷ்டர் வாசல்ல வந்து நின்னு காணிக்க வாங்கிட்டு அவர் திருப்பி அமைச்சர் இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம் உள்ள வரவேன்னு சொல்றாங்க உள்ள வரக்கூடாது அப்படின்றாரு இந்த பதினான்கு ஆண்டுகளும் உன்னுடைய மகன்கள் இந்த குருகுலத்திலே படிப்பதனால் நீ உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாரு யாரு அரசனுக்கு அரசன் என்ன ஆயிரம் பசுக்கள் மணி ரத்தினம் பொருள் எல்லாத்தையும் எடுத்து வந்து நிக்கிறான் நல்லதுப்பா நீ என்னுடைய சீடன் எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் நான் நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாரு குருவே இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கின்ற சாதாரண கருத்துக்களை எடுத்துவிட்டு சரியான கருத்துக்களை புரிய அனுபூதியாக மாற்றுவார் ஆனால் இவரோ விடாம உட்கார்ந்திருக்காரு மதியம் மதியமான உடனே எனக்கு பொறுமை போயிருச்சு இதுக்கு மேல முடியாதப்பா சாமி நீ ஆச்சு யோகாவாச்சு ஆளா விடு அப்படின்னு ஓடலான்னு பார்த்தேன் அவர் கையை பிடிச்சிட்டு ஒன்னு சொன்னார் அப்பா நீ உன்னை பற்றி வைத்திருக்கின்ற கருத்து நீ என்ன நினைச்ச பன்னெண்டு சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுதே உன்னுடைய மனம் என்ன சொல்லுச்சு எட்டு அல்லது பத்துக்கு மேல உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லுச்சு ஆனா அந்த கருத்தை ஒதுக்கி வைத்ததும் இப்ப மதியம் வரைக்கும் எழுநூறு சூரிய நமஸ்காரத்துக்கு மேல பண்ணிட்ட பனிரெண்டே பண்ண முடியாதுன்னு சொன்ன நீ எழுநூறு பண்ணிருக்கிற அப்ப அடிப்படையா எதுதான் பிரச்சனை உன்னை பற்றி நீ வைத்திருக்கின்ற அனுபவம் உன்னை பற்றி நீ வைத்திருக்கிற அனுபவத்தை நம்புவதில்லைன்னு மட்டும் ஒரு முடிவு எடுத்துட்டு நான் சொல்ற வரைக்கும் பண்ணிட்டே ரொம்ப அன்பான மனிதர் ரொம்ப அன்பான மனிதர் அவர் கைப்பிடிச்சு சொன்ன உடனே கரைஞ்சிட்டேன் கரைஞ்சிட்டு சரி செஞ்சு தான் பார்க்கலாமே பனிரெண்டு மணி நேரம் தொடர்ந்து செய்தேன் இதில் நடந்த ஒரு மிகப்பெரிய நல்லது என்னன்னா உடல் பலம்னு நான் சொல்ல வரல ஆக்சுவலா டயர்டா இருந்தது ரொம்ப டயர்டா இருந்தது ஆனா மனதுக்குள்ள நாம் நம்மை பற்றி வைத்திருக்கின்ற குறுகிய எண்ணங்களை உடைத்தோமானால் நம்மால் செயற்கரிய செயல்களை செய்ய முடியுங்கிற அனுபவம் மலர்ந்தது அந்த அனுபவம் ஸ்திரமான அனுபவம் தான் இன்றும் எல்லா விமர்சனங்களுக்கு நடுவிலும் இத்துணை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் எதற்கும் கலங்காது எதற்கும் அசையாது எதற்கும் துக்கம் வராது இனிமையாக நிம்மதியாக நான் என்னை பற்றி வைத்திருக்கும் அனுபவத்தை மாற்றாது என்னை வைத்திருக்கின்றது உங்களுடைய மிகப்பெரிய சொத்து என்னவென்றால் நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் அனுபவத்தை ஆழமாக்கிக் கொள்ளுதல் முழுமையாக்கிக் கொள்ளுதல் வெறும் நம்பிக்கை மட்டும் உங்க மேல வச்சிருக்கீங்க இன்னொருத்த நம்பிக்கை உங்க நம்பிக்கையை உடைச்சிரும் உங்களை விட அதிக தன்னம்பிக்கை இருக்க ஒருத்தன் உங்களோட மோதனான உங்க தன்னம்பிக்கை உடஞ்சு போயிடும் தன்னம்பிக்கை மட்டும் வாழ்க்கையின் பலம் அல்ல தன் அனுபூதி ம்பிக்கை மாத்திரம் பத்தாது ஸ்வ அனுபூதி மனமானது எப்படியிருப்பினும் எங்கிருப்பினும் அதை மீண்டும் மீண்டும் வலுக்கட்டாயமாக சாந்தத்திற்கு ஹிருதய சக்கரத்திற்கு எடுத்து வர மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைகின்றது அதனால் ஒவ்வொரு கணமுமே அசாதாரணமான நிலை நடைபெறுகின்றது ஈஸ்வரன் என்ன சொல்றார்னா எத்துணை முறை தோற்றாலும் தோல்வியை பற்றி கவலைப்படாது மனதை இதய மத்தியில் ஆனந்தகந்தத்தில் ஒன்றாக்குங்கள் ஆனந்தகந்தம்னா இதயத்துக்கு கீழே தொப்புளுக்கு மேலே இந்த இந்த இடம் தான் ஆனந்தகந்தம்னு சொல்கிறது நம்முடைய உணர்வு முழுவதையும் ஆனந்தகந்தத்தில் ஒன்றாக்குங்கள் மாதிரி தியானம் பண்ணும் பொழுது மனம் என்ன பண்ணும் எங்கேயாவது போயிடும் வேறு உருவத்தை தாங்கி சென்றுவிடும் ஆனால் அதை பற்றி தயங்காது மீண்டும் எடுத்து வந்து ஒன்றாக்குங்கள் மீண்டும் 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 மனதை ஒன்றாக்க உங்களுக்குள்ளேயே நிலைநிறுத்த மனத்தினுடைய நிலையற்ற பாங்கு நாளுக்கு நாள் படிப்படியாக குறைகின்றது அதனால் ஒவ்வொரு கணமுமே அசாதாரணமான ஞான நிலைக்குள் நிலைபெறுகின்றது இந்த சூத்திரம் தாரணையை சொல்வதை விட ஏதாவது ஒரு புது தியான நுட்பத்தை அளிப்பதை விட எல்லா தியான நுட்பங்களுக்கும் அடித்தளமான தொடர்ந்து முயற்சி செய்கின்ற குணத்தை நமக்கு தருகின்றது தொடர்ந்து முயற்சிக்கின்ற குணத்தை நமக்கு அளிக்கின்றது தொடர்ந்து முயற்சிக்கின்ற குணத்தின் தேவையை நமக்கு சொல்லுகின்றது அன்புள்ள சுவாமிஜி உணர்ச்சி உணர்வு விழிப்புணர்வு இந்த உள்ள வேறுபாடு என்ன திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ராமகிருஷ்ணன் உணர்ச்சி உணர்வு விழிப்புணர்வு இந்த மூன்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன உணர்ச்சி என்பது பொங்காவும் குறையாவும் கூடியது உணர்வு என்பது நிலைத்திருப்பது விழிப்புணர்வு என்பது என்றென்றும் நிலைத்திருப்பது ஆழமா புரிஞ்சுங்க உணர்ச்சிங்கிறது நனவு நிலையிலோ கனவு நிலையிலோ பொங்கி அடங்குவது உணர்வு என்பது நனவு கனவு தூக்கம் மூன்றிலும் நிலையாக இருப்பது விழிப்புணர்வு என்பது பிறப்பு இறப்பு இரண்டிலும் நிலையாக இருப்பது கனவு நனவு எதிலும் நிலையில்லாமல் இருப்பது உணர்ச்சி கனவிலும் நனவிலும் தூக்கத்திலும் நிலையாக இருப்பது உணர்வு கனவு நனவு தூக்கம் இறப்பு பிறப்பு அனைத்திலும் நிலையாக இருப்பது விழிப்புணர்வு எப்படின்னா வேறு வேறு அனுபவத்திற்கான வேறு வேறு வார்த்தைகள் பதினெட்டு கேரட் தங்கம் இருபத்தி கேரட் தங்கம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் மாதிரி எல்லாவற்றிலுமே தங்கத்தின் பாகம் இருக்கின்றது ஆனால் மாசு கலந்திருப்பது மாசு கலந்திருக்கும் விகிதம் மாறுபடுகின்றது உணர்ச்சியிலே மாசு அதிகமாக இருக்கின்றது உணர்விலே மாசு ஓரளவுக்கு குறைந்திருக்கின்றது விழிப்புணர்விலே மாசில்லாத தன்மை நிலை பெற்று இருக்கின்றது அதனால் உணர்ச்சியிலிருந்து நாம் உணர்விற்குள் செல்ல வேண்டும் உணர்விலிருந்து விழிப்புணர்விற்கு செல்ல வேண்டும் இதுதான் வாழ்க்கையின் சாரம் இதற்காகத்தான் எல்லா தியான நுட்பமும் எல்லா ஞான நுட்பமும் எல்லா இறை உணர்வு நுட்பங்களும் நித்யானந்தம் சுவாமிஜி எல்லோருமே இறைவனின் பாகங்கள் தான் என்ற சத்தியம் அறிவு ரீதியாக புரிகிறது ஆனாலும் என்னால் இந்த சத்தியத்தை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை எங்கு நான் சிக்கியிருக்கின்றேன் சேலம் மாவட்டத்திலிருந்து கண்ணன் அருமையான கேள்வி எல்லோரும் ஏ இறைவனின் பாகங்கள் தான் என்ற சத்தியம் அறிவு ரீதியாக புரிகிறது ஆனாலும் என்னால் இந்த சத்தியத்தை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை எங்கு சிக்கி இருக்கிறேன் ஆழ்ந்து நான் பொறாமை குரோதம் இந்த ரெண்டு மனப்பான்மையில தான் சிக்கி இருப்பீங்க எல்லாருமே இறைவனுடைய பாகம் புரியுது இருந்தா கூட அவன் மட்டும் என்னை விட அதிக பணத்தோடு இருக்கிறான் இருந்தா கூட அவன் மட்டும் என்னை விட அதிகமான பொறுப்போடு இருக்கிறான் இருந்தா கூட அவன் மட்டும் என்னை விட என் பெரிய போஸ்டில் இருக்கிறான் அவன் மட்டும் என்னை விட நிம்மதியா இருக்கிறான் எல்லோருமே இறைவனின் பாகங்கள் தான் என்ற சத்தியம் அறிவு ரீதியாக புரிகிறது ஆனாலும் என்னால் இந்த சத்தியத்தை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை எங்கு சிக்கி இருக்கிறேன் எல்லோருமே இறைவனின் பாகங்கள் தான் என்ற சத்தியம் அறிவு ரீதியாக புரிகிறது ஆனால் ஏன் நடைமுறைப்படுத்தவில்லைன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம் இதுதான் அடிப்படையான காரணம் குரோதமும் வெறுப்பும் பொறாமையும் தேவையில்லாத பொறாமை என்கின்ற மன அமைப்பும் தேவையில்லாத குரோதம் என்கின்ற மன அமைப்பும் உங்களுக்குள் இருப்பதால் இந்த சிக்கல் மாறாத சிக்கல் உங்கள் வாழ்க்கையில் எல்லோருமே இறைவனின் பாகங்கள்தான் என்கின்ற சத்தியத்தை அனுபவப்பூர்வமாக புரிந்து கொள்ள முடியாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றது உங்கள் எல்லோரை நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்தியானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டப்யூ டாட் நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி